நேயர்களுக்கு வணக்கம். சனி ஜாதகத்திலே எவ்வாறு விசேஷமான பலன்களை தருவார், எவ்விதமான அமைப்பிலே இவ்வாறான நிகழ்வுகள் நடைபெறும் என்பதை விளக்கி இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன். இந்த வீடியோ மிக சிறிய வீடியோ. இதை நேயர்கள் முழுமையாக பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சனி ஆட்சி உச்சம் அல்லது குரு வீடான தனுசு மீனம் இவற்றில் இருந்து சனி திசை நடந்தால் அது மிக யோக திசையாக அமையும். அதனால் ஜாதகர் பல யோகங்களை பெற்று செல்வந்தராக திகழ்வார் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் சனி பணபர ஸ்தானங்கள் என்ற இரண்டாம் இடம், ஐந்தாம் இடம், எட்டாம் இடம், பதினோராம் இடம் ஆகிய நாலு இடங்களில் நட்பு பெற்று அமைந்திருந்தால் நல்ல பண வருமானத்தை தருவார். அதன் மூலம் ஜாதகர் செல்வந்தனாக திகழ்வார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆறாம் இடத்திலே இருக்கக்கூடிய சனியை ஒரு சுபகிரகம் பார்த்தால் அந்த ஜாதகருக்கு அதிர்ஷ்டமச்சம் இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல் ரிஷப ராசியில் சனி அமர்ந்திருந்தால் நல்ல யோக பலன்களை தருவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து சனி ஐந்தாம் இடத்திலே இருந்தால் புத்திர தோஷத்தை தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஐந்தாம் இடத்திலே இருக்கக்கூடிய சனியை புதன் பார்த்தால் அது வளர்ப்பு மகனை தத்து புத்திர யோகம் என்ற ஒரு யோகத்தை தரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எட்டாம் இடத்திலே சனி இருந்தால் கண் நோய் தரும். குடும்ப வாழ்விலே கசப்புகள் நிகழும், ஆனால் ஆயுள் நீடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பன்னிரெண்டாம் இடத்திலே சனி இருந்தால் அயன சயன விரயம் அதிகமாக பாதிப்பை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பன்னிரெண்டாம் இடம் விரயஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. சனி அசுப கிரகங்கள் பன்னிரெண்டிலே இருந்தால் அசுப வெளியிலே விரயங்கள் ஜாதகருக்கு ஏற்படும். அதன் மூலம் ஜாதகர் பல துன்பங்களை அனுபவிக்க வேண்டியது இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல்தான் சனி பன்னிரெண்டிலே இருந்தால் அசுப விரயங்கள் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து அயன சயன. அயன என்றால் பயணம், பயணங்களிலே இடையூறு ஏற்படும். அடுத்து சயன சுகம், இல்வாழ்க்கை படுக்கை சுகத்திலே இடையூறு ஏற்படுத்தும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சந்திரனுக்கு நாலாம் இடத்திலே சனி இருந்தால் அந்த ஜாதகர் பல யோகங்களை அடைவார். அதன் மூலம் நல்ல வசதி வாய்ப்பை பெற்று செல்வந்தராக வாழ்வார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து சந்திரனுக்கு ஆறில் கெடுபலன்கள் அதிகம் நடக்கும். சந்திரன் இருக்கும் ராசிக்கு ஆறாம் இடத்திலே சனி இருந்தால் கெடுபலன்கள் நடக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சந்திரன் இருக்கும் ராசிக்கு எட்டாவது ராசியிலே சந்திரன்
சந்திரன் இருக்கும் ராசிக்கு சனி எட்டாவது ராசியிலே இருந்தால் நல்ல யோக பலன்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் ஆயுள் விருத்தி அடையும், பல இன்னல்களும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாம் இடத்திலே சனி இருந்தால் கரிநாக்கு என்றும், ஜாதகர் தன் பேச்சாலே கெடுவார், பல துன்பங்களையும் சிரமங்களையும் அடைவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இரண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய சனி நல்ல பண வருமானத்தை தனத்தை பெருக்கித் தருவார் என்றும், அதே தனத்தை சனியினுடைய தசாபுத்தி காலங்களிலே பல சிரமங்களின் மூலமாக பறித்து விடுவார் என்றும் சில சுவடிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து சனி ஏழாம் இடத்திலே இருந்தால் திருமண தாமதம் ஏற்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சனி ஏழாம் இடத்திலே சூரியனோடு இணைந்து இருந்தாலும் திருமண தாமதம் ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நவம்ச குண்டலியிலே எந்த ராசியிலும் சுக்கிரனோடு சனி இணைந்திருந்தால் திருமணத்தடை ஏற்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சனி தனது கோச்சார சுழற்சியிலே பிறப்பு ஜாதகத்தில் சனி இருக்கும் ராசியை கோச்சாரச்சனை பார்த்தால் பல இன்னல்களையும் இடையூறுகளையும் தடையும் தாமதங்களையும் வழங்கி ஜாதகரை பல துன்பங்களுக்கு உள்ளாக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சனிக்கு கருங்குவளை மலர் சூடி வழிபட சனியினுடைய பாதிப்புகள் குறையும், சனியினுடைய நல்லாசீர்வாதம் ஜாதகர்களுக்கு கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சனி சூரிய அஸ்தமன நேரத்திலே பலம் பெறுவார் என்றும், அவர் பலம் பெறும் சூரிய அஸ்தமன நேரத்திலே சனியை வழிபட்டால் சனியினுடைய கடாட்சியம் ஜாதகர்களுக்கு கிடைத்து ஜாதகர்கள் கெடுபலனில் இருந்து தப்பி நல்ல யோக பலன்களை அடையக்கூடியும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ராசி மாறும் சனி 6 மாதத்திற்கு முன்னாலேயே பலன்களை தர துவங்கிவிடுவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம் இந்த இடங்களுக்கு உரிய அதிபதிகளோடு சனி சம்பந்தம் ஏற்படுத்தினால் பல கெடுபலன்களை ஜாதகர்கள் அனுபவிக்க வேண்டியது வரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் இடத்திலே சனி இருந்தால் அது பகை பெற்று அமர்ந்திருக்கும் நிலை இருந்தால் விபத்து, வாகன கண்டம் போன்றவற்றை ஜாதகர்களுக்கு தரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சனி 3, 6, 11ஆம் இடங்களுக்கு பாத்தியப்பட்டவராக ஜாதகத்திலே இருந்து மாரக கிரகங்களினுடைய தொடர்பை பெற்றால் சனி திசையில் மாரகம் ஜாதகருக்கு ஏற்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சனி 2, 7க்கு அதிபதியாகியோ அல்லது 2ஆம் இடம், 7ஆம் இடத்துக்கு உரிய அதிபதி கிரகங்களுடைய தொடர்பை சம்பந்தத்தை சனி பெற்றால் மாரகம் ஏற்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சனி பல நல்ல பலன்களை வழங்கி ஜாதகர்களை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல கிரகம் என்றும்,
ஜாதகத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானமான ஐந்தாம் இடத்தை பொறுத்து சனியினுடைய பலன்கள் ஜாதகர்களுக்கு கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாதகரின் முற்பிறப்பு கர்மாவின் அடிப்படையிலே ஜாதகர்கள் முற்பிறப்பிலேயே செய்த நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப சனியினுடைய தண்டனைகள் இருக்கும் என்றும் அதற்கு அளவு நிர்ணயம் செய்யப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. சுபகிரகங்கள் அதிகமான தனலாபத்தை ஜாதகர்களுக்கு கொடுத்தாலும் அதை அளவோடு தருவதற்கு சனி குறுக்கீடு செய்து ஒரு அளவு நிர்ணயம் செய்வார் என்றும் கூட சில சுவடி நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பக்ரகம் பெற்ற சனி ஆறாம் இடத்திலே இருந்தால் அந்த ஜாதகர் பல இன்னல்களுக்கும் மனக்குழப்பத்திற்கும் ஆளாவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் ஆறாம் இடத்து அதிபதி, லக்னாதிபதி ஆகியோரோடு தொடர்பை சம்பந்தத்தை சனி பெற்றால் ஜாதகர் ஜெயில்வாசம் அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எட்டாம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம். சனி ஆயுள் காரகர். எட்டாம் இடத்தில் சனி ஆட்சி பெற்று இருந்தாலும் எட்டாம் இடத்தை சனி பார்த்தாலும் ஆயுள் நீடிப்பு மட்டுமே கிடைக்கும், இதர தன விருத்தி இருக்காது. தனக்கும் தாரத்துக்கும் தன இழப்புகளைத்தான் தருவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஜாதகத்திலே சனி பல்வேறு நிலைகளிலே அஷ்டமச்சினை, கண்டகச்சினை, சதுர்த்தாஷ்டமச்சினை, இளறை நாட்டிச்சினை இவ்வாறான மாறி மாறி பல்வேறு இன்னல்களையும் இடையூறுகளையும் தடைகளையும் தாமதங்களையும் தருகின்ற ஒரு நிலை என்பது முற்பிறப்பிலே நாம் செய்த நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப அவைகள் அந்த காலகட்டங்கள் நல்ல பலன் தரும் காலங்களாக அமையக்கூடும் என்றும், அல்லது நாம் செய்த நல்ல தீய நடவடிக்கைகளுக்கு ஏற்ப அளவு நிர்ணயம் செய்து இந்த சனி தரும் கால தண்டனைகள் வழங்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. சனியை ஒரு கர்மாட்டிக் பிளானட் என்றும் கர்ம வினைகளுக்கு ஏற்ப வளர்ந்தரும் கிரகம் என்றும் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சனி 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே ராசி மாறுவதால் அவர் செய்யும் காரியங்கள் எல்லாமே தடையும் தாமதமும் இருக்கும், சற்று சிரமங்களையும் தரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து, இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு, உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.